டிஃப்ரென்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டால் வந்து லூனாவோட கோ ஃபவுண்டர் இருக்கான்னு பார்த்தீங்களா, டூ குயான். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து லூனா காயின் வந்து திருப்பி கொண்டு வரதுக்காண்டி நாங்கள் ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறோம். ஸோ அந்த ப்ரொப்போசனால் வந்து கொலாப்ஸ் ஆன எல்லாத்தையுமே வந்து நாங்கள் திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருக்காரு. இந்த ப்ரொப்போசல் வந்ததுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸு அப்புறம் இந்த மாதிரி வந்து இப்போ வந்து லூனா காயின் வந்து 0.0003 இருக்குது, இப்போ இந்த காயினை வாங்கலாமா, திருப்பி இந்த காயின் வந்து $1 போகுமா, திருப்பி $10 போகுமா, ஒரு சில பேர் வந்து திருப்பி $100 வரைக்கும் போகுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது ஒரு சில பேர்லாம் வந்து நான் 1 lakh போட போகிறேன், நான் 2 lakh போட போகிறேன் அப்படின் மாதிரி கேட்குறாங்க. ஸோ நான் வந்து ஃபைனலாக சொல்லிடுறேன், இப்போ வந்து நீங்கள் இந்த லூனா காயின்களை போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு சூதாத்தரில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலான ரிஸ்க் இருக்குது இந்த லூனா காயினில் இப்போதைக்கு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நான் என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து இது இன்னும் எவ்வளோ குறைஞ்சாலும் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து நான் வாங்க மாட்டேன். ரொம்ப உங்களுக்கு வேணுச்சுன்னா வந்து ஒரு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் வாங்கி வைக்கலாம், வாங்கி கொஞ்சம் விளாட்லாமே தவிர அதுவும் வேஸ்ட் தான். இந்தமாரி இந்த காயின் இஸ் ஆல்மோஸ்ட் டெட் அதான் என்னால் சொல்ல முடியும். ஓகே, இந்த ப்ரொப்போசலை வந்து அவங்க என்ன சொல்லியாங்க என்னன்னா வந்து ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி வந்து நாங்கள் லூனா ஓல்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எங்களோட ஹோல்டிங் காயின்ஸ் எல்லாம் அங்கே பிரித்து தர போகிறோம், 40% ஆஃப் காயின்ஸை வந்து அந்த மாதிரி வந்து காயினோட ஸ்டேபிள் காயின்ஸ் டீபேக் ஆனவங்களுக்குலாம் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். மிச்சருக்கு 40% ஸ்டேபிள் காயின்ஸ் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து நெட்ஒர்க் அப்டேட் காண்டி கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் 10% வந்து காயின் ஆல்டானவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து 10% வந்து எங்களோட கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் காண்டி வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த லூனாவோட கோ ஃபவுண்டர் வந்து அஃபிஷியலாக வந்து ட்விட்டரில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை பார்த்தா வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. இதை பற்றி மேபி என்னோடய டெலிகிராமில் நான் போட்டிருப்பேன், நான் திருப்பி சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து இது என்ன தான் இவங்க பண்ணாலும் லூனா காயின் வந்து இஸ் ஓவர், திருப்பி வந்து $100. ஸோ அந்த ரேஞ்செலாம் நீ வந்து எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க, இட்ஸ் ஓவர், அவ்வளோதுனாலும் முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு இது நான் சொல்கிறேன், நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒன்றும் கிடையாது, இப்போதைக்கு வந்து டெரா யூஎஸ்டி இருக்குது பார்த்தீங்களா, சர்க்குலிங் சப்ளை வந்து 11 billion. இப்போ வந்து இது $1 கொண்டு வரணும்னு வச்சுக்கலேன், இந்த மார்க் கேப் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 11 billion வந்தால் தான் வந்து இந்த இந்த யூஎஸ்டிங்கிறது வந்து இந்த ஸ்டேபிள் காயின்ங்கிறது வந்து $1 வரும். இப்போ வந்து இந்த லூனா காயினில் வந்து இந்த அளவுக்கு பணத்தை போடுற அளவுக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து ஹெவியாக வந்து கிராஷ் ஆகிட்டு இருக்கு, குளோபல் ரீதியாக பெரிய லெவலில் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, யார்ட்டுமே பணம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரில, ஏன்னா அவ்வளோ பெரிய பில்லியனை கொண்டு வரது சாதாரண விஷயம் கிடையாது. பட் அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து உங்களோட இப்போ வந்து சப்போஸ் இந்த யூஎஸ்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூஎஸ்டியில் வந்து நீங்கள் மார்க்கெப்பை இன்க்ரீஸ் பண்ணால் கூட வந்து இதோட அந்த டெரா லூனாவோட டெக்னாலஜியே வந்து எப்படின்னு கேட்டால் வந்து முழுக்க முழுக்க வந்து இதை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கொண்டு பேர்ன் பண்ணி கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் லூனா காயினோட சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து அதிகமாகும். அப்படி அதிகமாச்சுன்னா வந்து நீங்கள் ஒரு 7 billion நீங்கள் கொண்டு வந்தால் கூட அதுக்கு ஈக்குவலாக வந்து உங்களுக்கு வந்து அந்த லூனா காயினோட சர்க்குலேட்டிங் சப்ளை அதிகமாகும் போது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் கேட்டால் வந்து அந்த லூனா காயினோட ப்ரைஸ் வந்து இன்னும் கம்மியாகும். ஸோ அப்படி வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் கொண்டு போனாலும் இது வந்து ஒரு சைக்கிள் தான் இது. ஸோ இந்த சைக்கிளை வந்து உடைக்கவே முடியாது, அப்படியே உடைச்சாலும் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸு எல்லாமே உள்ளே வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணி கொண்டு வந்தால் மட்டும்தான் இதெல்லாமே வந்து உங்களால் வந்து கண்ட்ரோல் ஆக்கி கொண்டு வர முடியும். ஸோ நான் என்ன சொல்கிறோம் கேட்டால் வந்து இப்போதைக்கு 4 billion டெரா ஸ்டேபிள் காயின்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணால் அதே ஒருத்து உள்ள லூனா காயினும் வந்து உங்களுக்கு வந்து மின்ட் ஆகிடும், அப்போ இன்னும் வந்து சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ வந்து இந்த லூனா காயோட சர்க்குலேட்டிங் சப்ளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கிட்ட வந்து 6050 billion லூனா காயோட சர்க்குலேட்டிங் சப்ளை இருக்குது. இப்போ இன்னும் வந்து இந்த டெரா இருக்குது பார்த்தீங்களா, இதோட சர்க்குலேட்டிங் சப்ளை நீங்கள் வந்து கம்மி பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு மின்ட் ஆகும், இந்த லூனா காயின் மின்ட் ஆகும். அப்படி மின்ட் ஆச்சுன்னா வந்து இந்த காயினுமே வந்து உங்களுக்கு வந்து இன்னும் சர்க்குலேட்டிங் சப்ளை அதிகமாகும், அப்போ இன்னும் ப்ரைஸ் வந்து கீழே போகிறதுனால சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த தேரி வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் பேர்ன் பண்ணி என்ன தான் பண்ணி கொண்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து அலூனா காயினுங்கிறது வந்து திருப்பி வந்து அந்த பழைய ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படி நீங்கள் வந்து எப்படி பண்ணாலுமே வந்து உங்கள் லூனா காயோட சர்க்குலேட்டிங் சப்ளை இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும், அப்படி இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சும் கம்மி ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம். ஓகே ப்ரோ, இப்போ வந்து 1000 மடங்கு அளவுக்கு வந்து இந்த லூனா காயின் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதுக்கு என்ன சொல்கிற அப்படிங்கன்னா வந்து ஓகே இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஃபேக் பம்ப் ஆக்கி விட்றாங்க. முக்கியமாக இப்போ வந்து இருக்க யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து இதை கொண்டு வரதுக்காண்டி வந்து இப்போ ஓரளவுக்கு ஃபேக் பம்ப் பண்ணுறாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், சின்ன அமௌண்ட்டு என்னால் வந்து லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அதுவே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேணாம் தான் நான் சொல்லுவேன். மேபி எனக்கு ஓகேப்பா நான் ஒரு 1000 போடுறேன், ஒரு 3000 போடுறேன், எனக்கு ஓகே அதெல்லாம் போனச்சுன்னா பிரச்சனை இல்லை, திருப்பி வந்தால் ஒரு நான் ரிஸ்க் எடுக்க நான் வந்து கொஞ்சம் தயாராக இருக்கேன்,
ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் ஏன் அதை சொல்கிறேங்கன்னா வந்து இப்போயே எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து இந்த லூனாக்கன் வந்து டீல் லிஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ திருப்பி பினான்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். அப்படி என்னையை பொறுத்த இப்போ வாங்குறதுக்கு வந்து உங்கள் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பெரிய லெவலில் இல்லை. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். சப்போஸ் இதை வாங்கினா கூட வந்து திருப்பி இது $1 போகுங்கிற மாதிரி பெரிய லெவலில் பணத்தை போட்டு வெயிட் பண்ணாதீங்க. சரி என்கிட்ட 5000 தான் இருக்குது, கேபிடல் அமௌண்ட்டே 10000 தான் இருக்குது, நம்ம இதில் போட்டு நான் பணக்காரன் ஆக போகிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. கம்மியான அமௌண்ட் இருந்தால் சும்மா இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. திருப்பி வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி திருப்பி ஏதாவது கொண்டு வந்தாங்க, ஏன்னா திருப்பி ஒரு இங்கேருந்து 1-2 தள்ளி போனால் கூட உங்களுக்கு நம்ம ப்ராஃபிட் தான் ஓகே. பட் இருந்தாலும் ரொம்ப ரிஸ்க் தாங்க, அதான் நான் சொல்ல முடியும். அது மட்டும் தான். ஸோ இந்த ப்ரொப்போசல்லாம் வந்து தூக்கி குப்பையில் தான் போடணும். நீங்கள் ப்ரொப்போசல்லாம் தூக்கி அந்தளவுக்கு வந்து ஒரு வேஸ்ட்டான ப்ரொப்போசல் தான். லூனா இஸ் அஃபிஷியலி டெட் அப்படியே ஆயிடுச்சு. ஸோ ரிஸ்க் தான் என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் எ பியூர் கேம்லிங். அது மட்டும் தான் நான் சொல்ல முடியும். ஓகே இப்போ வந்து பிட்காயினோட நெக்ஸ்ட் பார்த்தலாம். நம்ம பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து $29,114 இருக்குது. ஸோ ஆக்சுவலி வந்து கொஞ்சம் பம்ப் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. நான் 30,000 போய் நான் ரீட்யூஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். சப்போ ஒரு சில ஆல்காயின்ஸ்லாம் 50%, 57% பம்ப் ஆயிருக்கு. ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு புல் ட்ராப் மாதிரி தான் இனிமேல் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வால்யூம் வந்து கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு வால்யூம் வந்து விற்கிறதுக்கு இருக்காது. அதனால் லைட்டாக பம்ப் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த இடத்துல பேனிக் பை பண்ணுறவங்களாம் வாங்குவாங்க பிட்காயின் திருப்பி புல்ரன் ஆக போதுன்னு. ஸோ அப்போ வந்து அவங்கள்ட்ட செல் பண்ணிட்டு திருப்பி கீழே வந்துடும் பிட்காயின். ஸோ இதான் ஆகும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பிட்காயின் வந்து இந்த வீக்லி க்ளோஸுங்கிறது வந்து உங்களுக்கு 30,000 மேலே வச்சா தான் வந்து உங்களுக்கு அடுத்த புல்ரன் நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது வரைக்குமே வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பிட்காயின் வந்து அஃபிஷியல் பேர்மா கூட இருக்குது. ஸோ இஸ் எப்போ வேணாலும் பிட்காயின் வந்து இந்த 23-24,000 எப்போ வேணாலும் போய் வந்து டெஸ்ட் பண்ணவும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. அது இந்த வாரம் க்ளோஸுங்கிறது வந்து 28. ஸோ அந்த ரேஞ்செலாம் அந்த வீக்லி க்ளோஸிங் 30,000 அவங்க கீழே வச்சிருச்சுனால் கண்டிப்பாக மேபி என்னைய பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடுத்தடுத்த வாரத்தில் வந்து உங்களுக்கு 24,000 வந்து டெஸ்ட் பண்ணவும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. இங்கேருந்து வந்து பம்பாய் உங்களுக்கு மேலே போனால் வந்து பிட்காயின் வந்து அதான் சொல்லாமல் தான் 37,000. ஸோ இந்த ரேஞ்சை உடச்சிட்டு உங்கள் பிட்காயின் வந்து மேலே போகணும். அடுத்து வந்து 47,000. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சு உடச்சா தான் பிட்காயினோட பம்ப் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் 30,000 உடைக்கணும். இப்போ உடச்சி ஒரு ரீட்டெஸ்ட் எடுத்துகிட்டு பம்ப் ஆகணும். அப்போ தான் வந்து இந்த சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் உடச்சி இப்போ கீழே வந்துருக்கும். 30,000 ஒரு சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அதை உடச்சி இப்போ கீழே வந்திருக்கும். மேபி இப்போ கொஞ்சம் 29,000 இருக்கும். மேபி நாளைக்கு வீக்லி க்ளோஸை பொறுத்து தான் நம்ம அமையும். ஸோ நாளைக்கு வந்து ஃபுல்லாக ஒரு வீடியோ நான் போகிறேன். இப்போ டைம் ஃப்ரேம் எடுத்து நான் வாரம் வீடியோ போடுற மாதிரி நான் நாளைக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். அதில் அஃபிஷியல் நியூஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த டெராவில் நான் காண்டி தான் நான் வீடியோ போட்டேன். இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஓகே பாய், அடுத்தவளை பார்ப்போம்.